திருமதி இல்லம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீனாட்சியின் மீனாட்சி அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டீம் குக்கரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு குக்கர் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம பல விதமான டிஷஸ் பண்ணலாம். ஸோ பால் குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து நீட்டாக ரொம்ப ஆரோக்கியமான டிஷ்ஷஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஆர்டர் பண்ணப்போ எனக்கு ஒரு 4 to 5 days டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் பாக்ஸிங் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக நம்ம சேஃபாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் இந்த கார்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற வாரண்டி கார்டில் வந்து நான் என்றைக்கு ஆர்டர் பண்ணணும் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி எனக்கு உங்கள் சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த பர்ச்சேஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மேனுவல் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வரும்னு சொல்லி கிளியராக அதிலேயே வந்து உங்கள் பிக்சரோட கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 20 அட்டாச்மெண்ட்ஸோட இந்த குக்கரை வருதுங்க. அதனால் நிறைய நம்ம வந்து இதை குக்கர் யூஸ் பண்ணி நம்ம ரெசிபீஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜிங் பாருங்கள். இதுதான் ஸ்டீமர். அண்ட் எவ்வளோ அழகாக வந்து பபுள் ரேப் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கான மூடிங்க இது. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஸ்டீலில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாட்டர் மெஷர் பண்ணி கீழே ஊற்றணும், அதே மாதிரி சாதத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கிண்ணம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும். இது வந்து ஸ்டீமருங்க. நம்ம இதை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணலாம், எக் வந்து இங்கே ஸ்டீம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மீட் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வச்சுக்கலாம், பால் காய வச்சுக்கலாம். நான் எப்படி உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அகலமான பாத்திரம் இருக்குது பாருங்கள். இது உள்ள நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மூலமாக தான் நம்மளுக்கு ஸ்டீம், அதாவது ஆவி உள்ள வந்து நம்ம வைக்கிற பொருள்லாம் வந்து குக் ஆகுது. ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு. கீழே வந்து ரொம்ப அழகாக வந்து கரெக்டாக பேஸ் யூனிட்டில் உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் யூனிட். இந்த யூனிட் கூட தான் நம்ம வந்து தண்ணி போட்டுட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டோம் அப்படின்னா ஆவி வரும். ஸோ அதுலேருந்து மேலே வைக்கிற பாத்திரத்து மூலமாக தான் நம்மளுக்கு வைக்கிற பதார்த்தமெல்லாம் குக் ஆகும். நான் அதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இதோட குவாலிட்டியும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் 3-pin பிளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாத்திரத்தை பேஸ் யூனிட்ல வச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது வந்து என்ன அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க. 4 இருக்கிற மாதிரி, அதாவது 4 இட்லி வைக்கிற மாதிரி தட்டுங்க, 4 தட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 16 இட்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது சொல்லியாகணும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. அந்த கம்பியாக இருக்கட்டும், அந்த ஸ்டாண்டாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரண்டி கொடுத்துருக்காங்க, இது இட்லி எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆயில் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்டாங்க, எல்லாமே அவங்களும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிலிக்கான் ப்ரஷ் ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி, ஒன்றுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நடத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம ஸ்டீம் உள்ள வைக்கிற பாத்திரத்தை எடுக்கிறப்போ நம்ம சூடாக இருக்கும் இல்லையா, அதுக்காக எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குட்டி ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கான பாத்திரம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தட்டை இட்லின்னு சொல்லுவாங்க, பெருசு பெருசாக இருக்கும் தட்டை இட்லி, பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் அந்த இட்லி. ஸோ அந்த இட்லி பண்ணுறதுக்கான பாத்திரம் 3 பாத்திரம் கொடுத்துருக்காங்க, 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா பேபி இட்லி, குட்டி இட்லி பண்ணுறதுக்கான அந்த தட்டு வந்து 3 தட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி வந்து உண்மையாக சொல்கிற சூப்பராக இருக்குங்க. பொதுவாக வந்து ஸ்டீல் குவாலிட்டி பார்த்து வெயிட் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. அண்ட் இடியாப்ப தட்டு இது. ஸோ இதுவும் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிளேட் வைக்கிற ஸ்டாண்ட் பாருங்கள், நல்லா வந்து கனமாக இருக்குது உங்களுக்கு, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து 20 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு இந்த குக்கரோட, 20 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாலை காய வச்சுக்கலாம். என் சார் சொல்லியிருந்தார் வீடியோவில், பால் வந்து நம்ம இதில் வச்சோன்னா பொங்கவே பொங்காதாங்க. பொதுவாக நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே பால் பொங்கும். ஸோ அதுக்காக வந்து 1.5 டம்ளர் தண்ணியை வந்து கீழே பேஸ் யூனிட்டில் சேர்த்துக்கிறேன்.
என்ன இந்த மெயினான பாத்திரத்தில் பாருங்கள், உங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. என்ன இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அண்ட் டிசைனும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இந்த பெரிய பாத்திரத்தை கரெக்டாக பேஸ் லிட்டர் மேலே வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எந்த சமைக்கிறதா இருந்தாலும் இந்த பெரிய பாத்திரத்துக்குள்ளே தான் சமைக்கணும். அதுதான் வந்து ஸ்டீமராக இங்கே வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு லிட்டர் பால் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பாலை வச்சுட்டு நம்ம மூடி போட்டுட்டு நம்ம ப்ளக் ஆன் பண்ணி விட்டுடலாம். கீழே லைட் எரியுது பாருங்கள். ஸோ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து சூப்பராக நம்மளுக்கு காஞ்சிரும், ஆனால் பொங்கி வராது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டீம் எஸ்கேப் ஆகும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம் பால் நல்லா பொங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கியிருக்கு, ஆனால் மேலே வரல, கீழே நம்மளுக்கு சிந்தாத ஒரு பெரிய பிரச்சனை இனிமேல் தீர்ந்துன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு பால் வந்து வச்சு நம்ம அங்கே இருக்கிறப்ப பால் பொங்காது, பட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனால் பொங்கிடும். ஸோ அது நிறைய பேருக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் பால் வச்சா பொங்கவே பொங்காது. ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு நீட்டான வேலை முடிஞ்சிடும். ஸோ சூப்பராக முடிஞ்சிருச்சு இல்லை. இப்போ வந்து தண்ணி எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். எப்போவுமே தண்ணி மட்டும் இது தீராமல் பார்த்துக்கோங்க. தண்ணி தீர்ந்தாலும் கட் ஆஃப் ஆகிடும், பட் இருந்தாலும் தண்ணி தீராமல் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்குள்ளே நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது இங்கே ஹோல்ஸ் இருக்குதாலும் சூப்பராக ஸ்டீம் ஆகிடும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பொதுவாக வந்து காய்கறிகள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றப்போ அதோடய நியூட்ரியன்ஸ் வந்து போகாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு கலரும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த கொக்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, பாத்திரத்தின் மாதிரி மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. கரெக்டான பதத்தில் வந்து ஸ்டீம் ஆகிருக்கு பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி வச்சேன் பெருசாக, பட் அதுவும் நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. தோலெல்லாம் அழகாக வருது பாருங்கள். ஸோ சூப்பராக வேலை செய்யுது. ஸோ வெஜிடபிள்ஸ் ரொம்ப அழகாக ஸ்டீம் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து நம்ம வந்து சாதம் வச்சு பார்க்கலாம், ரைஸ் வைக்கலாம். ஒரு அளவுக்கு ரைஸுக்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்ற சொன்னார். ஸோ 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அண்ட் கீழே பேசின் வீட்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் வைக்கிறப்ப மட்டும் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்ற சொன்னார். அதாவது கீழே அவர் கொடுத்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிஞ்சிருக்கும். நான் இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சேர்த்துட்டு மேலே நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ தண்ணி மட்டும் தீராமல் பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இப்போ இந்த ரைஸ் வைக்கிற அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். ஸோ சாதம் வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ இது இருக்கட்டும். நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதுக்கு டைம் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க. ரொம்ப பொல பொல பொலன்னு சாதம் வந்திருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கான்னு. ஸோ நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்லாம் கலக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்திருக்கு, ஆனால் நம்ம உங்களுக்கு வந்து குழையில சாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி சாதம் வந்து கீழே அடியில் தண்ணியெல்லாம் மீறவே இல்லை. கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிருக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சங்கர் சார், அதாவது மீனாட்சி மீனாட்சியில் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் குக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து நம்மளுக்கு பதம் வந்திருக்கு. ஸோ உங்கள் சாதம் இன்னும் கொஞ்சம் குழைச்சி வேணும்னா தண்ணி நீங்கள் ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாதம் அடிச்சிட்டோம், அதுவும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தீர்ந்துருக்கு, ஏன்னா வந்து ரைஸ் அப்படின்னா நிறைய தண்ணி வந்து நம்மளுக்கு ஸ்டீமுக்கு வெளில வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம ஒரு தட்டை இட்லியும் ஒரு மினி இட்லியும் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற இட்லி தட்டு தான், நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேபி தட்டில் வந்து உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன். இது இருக்கட்டும், இது நான் நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெரிய தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டை இட்லி அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி பேபி இட்லி வச்சுக்கலாம். ஸோ இதில் மெயினாக புதுசாக இருக்கிறதுனால இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போது. அண்ட் நார்மலான நம்மளுக்கு இடியாப்ப தட்டாகட்டும் இல்லை இட்லி தட்டாகட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளாக நம்ம எப்படி வருது பார்க்கறதுக்காக நம்ம இது ரெண்டு மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஒரு தட்டுமே நல்லா கனமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தட்டை இட்லிக்கு கிரீஸ் பண்ணிக்கிறேன் ஆயிலை.
இதான் நான் ஃபஸ்ட் டைம் தட்டை இட்லி வைக்கிறது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் நார்மல் இட்லி மாவிலேயே ஊற்றி வைக்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸாக இருக்குன்னு தெரியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்து நான் உங்களுக்கு கரெக்டான இது காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேபி இட்லி தட்டிலையும் வந்து நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான இட்லி மாவே நான் இதில் ஊற்றுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன் போதும். இப்போ பேபி இட்லி தட்டும் அதே மாதிரி தட்டை இட்லி தட்டும் நம்ம வச்சிடலாம் ஸ்டாண்டில். ஸோ இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு அப்படி இப்படி ஆடாது. இப்போ ரெண்டுத்தையும் வச்சாச்சு, இப்போ நம்ம இதை ஸ்டீமருக்குள்ளே வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இதை நம்ம வெளியில் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தட்டை இட்லி இதை ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறது, நல்லா வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி அந்த இட்லி எடுக்கிற அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ஓரங்கள் மட்டும் ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடுதுங்க, எங்கேயுமே ஒட்டவே இல்லை. இந்த தட்டை இட்லி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குங்க, நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அடுத்தது பேபி இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேபி இட்லி பொறுத்தவரையுமே நம்ம ஸ்பூன்லேருந்து எடுக்கிறப்போ ஜஸ்ட் வந்து அப்படியே அதுவே நழுவி கீழே விழுந்துருது, அந்த அளவுக்கு வந்து ஒட்டாமல் நான்ஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த ப்ராடக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்து ஆரோக்கியமான வந்து டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம். எனக்கு இந்த குக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா மீனாக்ஷியில் ஆன்லைன் மூலிமா தான் வாங்கினேன். ஸோ எவ்வளோக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 4444 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஸோ உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.